உலகநாடுகளுக்கே டஃப்கொடுக்கிற வகையில் அதிநவீன நடமாடும் பரிசோதனை கூடத்தை இந்தியா உருவாக்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் சிறப்பு தகவலை இந்த பதிவில் காணலாம். உலக நாடுகள் அனைத்தும் கண்ணுக்கே தெரியாத ஒற்றை வைரஸ் கொரோனாவிற்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றன. சீனாவின் வுஹான் நகரத்தில் காணப்பட்ட இந்த உயிர்கொல்லி வைரஸ் தற்போது உலக நாடுகள் பலவற்றில் பரவி காணப்படுகின்றது. இதனால் ஏற்பட்ட இழப்புகள் ஏராளம். பல வளர்ந்த நாடுகளும் கூட வைரஸின் கோரப்பிடியில் சிக்கி சிதைந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் கொரோனாவின் கொடூரப்பிடியில் சிக்கியிருக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் ஆயிரக்கணக்கில் மட்டுமே காணப்பட்ட நோய் தொற்று தற்போது லட்சத்தை எட்டியுள்ளது. எனவே நாட்டின் பல பகுதிகளில் மீண்டும் லாக்டவுன் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதிலும் வைரஸின் தொற்று சற்று கூடுதலாக காணப்படும் தமிழகம், மகாராஷ்டிரா, டெல்லி ஆகிய மாநிலங்களில் முன்பை காட்டிலும் தற்போது கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதே சமயம் கொரோனா வைரஸை அழிப்பதற்கான முயற்சிகளும் வேகப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் கொரோனா வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ளும் நடமாடும் டெஸ்டிங் லேப் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. நாட்டிலேயே இது மாதிரியான லேப் பயன்பாட்டுக்கு வருவது இதுவே முதல் முறையாகும். பல்வேறு அதிநவீன தொழில்நுட்பங்களை அடக்கிய இந்த லேப் தற்போது டெல்லியில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் சென்று பரிசோதனை மேற்கொள்ளும் விதமாக இந்த நடமாடும் பரிசோதனை மையம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நடமாடும் பரிசோதனை மையத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இந்த ஆய்வகத்தை வேறொரு வாகனத்திற்கும் தூக்கி மாற்றிவிட முடியும் என்பதாகும். அதாவது இந்த ஆய்வகம் தனி கண்டெய்னரை போன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இதனை மற்ற எந்த சரக்கு வாகனத்தில் வேண்டுமானாலும் நிலைநிறுத்த முடியும், அல்லது வாகனமே இல்லாமல் கூட தனியாக நிறுத்த முடியும். எனவே இதனை ரயில் போன்ற வாகனங்கள் மூலம் நாட்டின் பிற மாநிலங்களுக்கும் அனுப்பி வைப்பது மிக சுலபம். இது மாதிரியான ஓர் பரிசோதனை மையத்தை இந்தியா உருவாக்கியிருப்பது உலக நாடுகள் மத்தியில் பெருமைப்படக்கூடிய விஷயமாக உள்ளது. மேலும் இந்த பரிசோதனை மையத்தில் மாதிரிகள் கொடுக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே ரிசல்ட் கிடைத்துவிடும் என்பது மற்றொரு சிறப்பம்சமாக உள்ளது. அதாவது இது ரேபிள் ரெஸ்பான்ஸ் தொழில்நுட்பம் அடங்கிய பரிசோதனை கருவிகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. இது மற்ற சோதனை மையங்களை காட்டிலும் அதிவேகத்தில் பரிசோதனை முடிவுகளை வழங்கும். இந்த லேபை உருவாக்கியதில் மற்றொரு சிறப்பு விஷயம் என்னவென்றால், இதனை வெறும் 8 நாட்களுக்கு உள்ளாகவே மேற்கூறிய அனைத்து நிறுவனங்களும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றது. இது கொரோனா எதிரான போரில் நாம் மேற்கொண்டிருக்கும் மிகப்பெரிய சாதனையாகும். அதே சமயம் இந்த பரிசோதனை மையத்தின் மூலம் கொரோனா மட்டுமின்றி மற்றும் சில கொடிய நோய்களான டிபி மற்றும் பாலியல் வியாதிகள் உள்ளிட்டவை குறித்த பரிசோதனையும் மேற்கொள்ளப்படும் என கூறப்படுகின்றது.